அவர் காலில் விழுந்ததுனால தான் வெங்காய விலை ஏறிச்சா தம்பி. அப்படிலாம் ஒன்றும் இல்லை இல்லை, விடுங்க விடுங்க, அவருக்கு விருப்பமானதை செய்ய விடுங்க, அவரை சுதந்திரமாக வாழ விடுங்க. அவருக்கு பிடிச்சிருக்கு, இமயமலைக்கு போகிறாரு, வணங்குறாரு, தியானம் பண்றாரு, அவருக்கு அந்த பாதை பிடிச்சிருக்கு, அதுல ஒரு அமைதி கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். நான் ஹோட்டல் மேனேஜரா இருக்கேன், ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்ல ஏஜென்ட் புக்கிங் மூலமா 40 ரூபாயில இருந்து 80 ரூபாய் வருமானம் கிடைக்குது. இதனால ஃபாஸ்ட் ட்ராக் ஏஜென்ட் ஆப் மூலமா மாசம் 20,000 எக்ஸ்ட்ரா கிடைக்குது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை தொடர்ந்து விமர்சித்து வரும் ராகவா லாரன்ஸ் அவரை தற்போது பாராட்டி பேசியுள்ளது கவனம் பெற்றுள்ளது. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை நேரில் சந்தித்த நடிகர் ரஜினிகாந்த் அவரது கால்களை தொட்டு கும்பிட்டு வணங்கினார். இது தமிழ்நாட்டில் ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இதனை வைத்து அரசியல் ரீதியாகவும் ரஜினிகாந்தை பலரும் கடுமையாக விமர்சித்த நிலையில் யோகிகள் காலில் விழுவது தனது வழக்கம் என விளக்கம் கொடுத்தார் ரஜினிகாந்த். இது குறித்து கருத்து தெரிவித்த சீமான், ரஜினிகாந்த் யார் காலில் விழ வேண்டும் என்பது அவரது விருப்பம், நானும் என்னை விட வயதில் சிறியவர்களானாலும் அவர்கள் படிப்பில் சிறந்தவர்களாக இருந்தால் அவர்களை வணங்க நினைப்பேன். ரஜினிகாந்த் தமிழ்நாட்டின் அடையாளம், 150 கோடி ரூபாய் சம்பளம் பாங்கும் உச்ச நட்சத்திரம், அவரை தமிழ்நாட்டின் அடையாளமாக கருத வேண்டும். ரஜினிகாந்திற்கும் யோகி ஆதித்யநாத்திற்கும் நட்பு இருந்திருக்கலாம், அந்த நட்பின் பால் அவர் காலில் விழுந்திருக்கலாம் என ரஜினிகாந்துக்கு ஆதரவாக பேசினார். இந்த வீடியோவை மேற்கோள் காட்டி நடிகர் ராகவா லாரன்ஸ் தனது ட்விட்டர் பக்கத்தில் சீமானுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். அதில், இந்த வீடியோவை நான் இப்போதுதான் பார்க்கிறேன், சீமான் அண்ணாவுக்கு எனது நன்றிகள், நீங்கள் தலைவருக்கு எதிராக எப்போது பேசினாலும் நான் உங்களுக்கு எதிரானவன் தான், ஆனால் நீங்கள் தற்போது அன்புடன் பேசியிருப்பதால் நான் விரைவில் உங்களை வந்து சந்திக்கிறேன், மீண்டும் ஒரு முறை எனது நன்றிகள் என பதிவிட்டுள்ளார். ராகவா லாரன்ஸ் சீமானை பாராட்டியுள்ளது பலரது கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் அமைந்துள்ளது. அதற்கு காரணம், கடந்த 4 ஆண்டுகளாகவே ராகவா லாரன்ஸ் சீமானிடையே மோதல் இருந்து வருகிறது. ரஜினிகாந்தை சீமான் விமர்சனம் செய்யும் போதெல்லாம் முதல் ஆளாக எதிர்ப்பு குரல் கொடுப்பவர் ராகவா லாரன்ஸ் தான். தர்பார் படை இசை வெளியீட்டு விழாவிலும் ரஜினிகாந்த் முன்பு பேசிய லாரன்ஸ் சீமானை கடுமையாக கண்டித்தார். அதேபோல் ரஜினிகாந்தின் பிறந்தநாள் நிகழ்ச்சி ஒன்றிலும் பேசிய லாரன்ஸ் சீமான் பெயரை குறிப்பிடாமல், நீங்கள் மட்டும்தான் தமிழ் தாயின் பிள்ளையா, நாங்கள் எல்லாம் அமெரிக்கா தாயின் பிள்ளைகளா என கொந்தளித்திருந்தார். இப்படி மோதல் சென்று கொண்டிருந்த நிலையில் தற்போது அதே ரஜினிகாந்தை வைத்து இருவரும் சமாதானம் ஆகியுள்ளதாக சமூக வலைதளங்களில் பலரும் பேசி வருகின்றனர். அவர் காலில் விழுந்ததுனாலதான் வெங்காய விலை ஏறிச்சா தம்பி. அப்படிலாம் ஒன்றும் இல்லை இல்லை, விடுங்க விடுங்க, அவருக்கு விருப்பமானதை செய்ய விடுங்க, அவரை சுதந்திரமா வாழ விடுங்க. அவருக்கு பிடிச்சிருக்கு, இமயமலைக்கு போறாரு, வணங்குறாரு, தியானம் பண்ணுறாரு, அவருக்கு அந்த பாதை பிடிச்சிருக்கு, அதில் ஒரு அமைதி கிடைக்குதுன்னு நினைக்கிறாரு. எனக்கு புத்தகங்கள் படிக்கிறதுல எனக்கு ஒரு அமைதி கிடைக்குது, பாட்டு கேட்குறது இசையை ரசிக்கிறதுல எனக்கு ஒரு அமைதி கிடைக்குது, அவருக்கு அதில் விருப்பம் இருக்குது. அவரை போய் தொல்லை பண்ணாதீங்க, அவரை விடுங்க. எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டினுடைய பெருமை ரஜினிகாந்த். அவர் நினச்சிருந்தா எந்த மொழியிலையும் போய் நின்று அங்கே நடிச்சு பெரிய ஆளாயிருக்கலாம்ல. இங்கே தமிழ்நாட் ரஜினிகாந்த்னு ஒரு நடிகை இன்றைக்கி 73 வயசில் 150 கோடி சம்பளம் வாங்கி இவ்வளோ பெரிய வியாபாரத்தை கொடுத்துக்கிற ஒரு நடிகை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுங்கிறது நமக்கு பெருமை தானே. அதை தான் நீங்கள் பார்க்கணும். ஓட்டு இது பண்ணிட்டு விடாது, அவரை போயிட்டு அவர் ஆதித்யநாத் யோகி காலில் விழுந்துட்டார். அதுகள் அதை விட சின்னவன் அறிவாளியாக இருந்தாலும் அவங்க காலில் விழுந்து வணங்கினாலும் அது ஏற்கணும். அது அங்கே அவங்க ரெண்டு பேருக்கு நீண்ட காலம் நட்பு இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே நட்பு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரஜினி கூட நட்பு வச்சுக்கணும்ட்டு எல்லாரும் விரும்புவாங்க. ஏன்னா அவ்வளவு புகழ்பெற்ற ஒரு நடிகர் அவர், அதனால அந்த இடத்துல அவர் வணங்குறாரு. நீங்கள் இதை பேசுறீங்களே, இந்த நெல்சன் என் தம்பி இருக்கான் டைரக்டர், இந்த ஜெயிலர் கிட்ட, இவர் என்ன வயசாக என்ன வயசு, ஆனால் அவன் வரும்போது டேரக்டர் உண்டா டேரக்டர் உண்டான்னு எந்திரிச்சு நிற்பார் ரஜினிகாந்த்னு சொல்கிறாங்களா, அதையா நீங்கள் பேசலை? அது மனித மாண்புங்க. வயசில் சின்னவனாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் அவன் இதுக்கு முன்னாடி வெற்றி கொடுத்துருக்கானோ இல்லையோ புது டேரக்டரோ எவனோ ஒருத்தன், ஆனால் மதிக்கணுங்கிற ஒரு மாண்பு இருக்குல்ல, அதை ரஜினிகாந்த் கடைப்பிடிக்கிறாருல, அதை நீங்கள் பாராட்டுங்க. ஒரு தலைமுறைக்கு பாடமாக இருக்குல்ல, கற்பிக்கிறாருல, அப்படி தானே பார்க்கணும். நீங்கள் அதுக்கு ஆதித்யநாத் யோகி காலில் விழுந்ததுக்கு நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே, இந்த நெல்சன் வரும்போது எந்திரிச்சு நின்றதுக்கு யாருமே பேசலை. என்னையா என்ன கிரேட் மேனியா எப்படியா பாரியா அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கணும்ல. அவர் கால் மேலே காலை விட்டு அப்படி உட்காந்துருக்க முடியாதா, என்ன நெல்சன் ஆ சொல்லுங்கள் அப்புறம் என்ன ஷார்ட்டு அப்படின்னு கேட்க முடியாதா? அவர் கேட்டால் என்ன பண்ணிடுவீங்க நீங்கள்? எல்லாம் சும்மா போட்டு பேசிட்டு விடாது. அவர் மதிக்கத்தக்க ஒரு மகத்தான நடிகன், போற்றணும். வேறு
நான் ஹோட்டல் மேனேஜரா இருக்கேன், ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்ல ஏஜென்ட் புக்கிங் மூலமா 40 ரூபாயில இருந்து 80 ரூபாய் வருமானம் கிடைக்குது. இதனால ஃபாஸ்ட் ட்ராக் ஏஜென்ட் ஆப் மூலமா மாசம் 20,000 எக்ஸ்ட்ரா கிடைக்குது.